வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சற்றுமுன் அதிரடி 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் 22 தனியார் வங்கிகள் நகைக்கடன் தள்ளுபடி. அது என்ன அறிவிப்பு, என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் மட்டும் தள்ளுபடி, தனியார் வங்கியிலும் தள்ளுபடி செய்யுங்க. எடப்பாடி செக். கூட்டுறவு வங்கி நகைக்கடன் மட்டும் தள்ளுபடி செய்தால் போதாது, தனியார் வங்கிகள் மற்றும் மற்ற வங்கிகளில் உள்ள நகைகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடனிலே பிறந்து கடனிலே வளர்ந்து கடனோடு மடிவன் தான் விவசாயி என்று ஒரு நிதர்சனமான உண்மையாகும். வேளாண் பெருமக்கள் காலத்தே விவசாய பணிகளை மேற்கொள்ள தேவையான பயிர்க்கடனை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தனது உறுப்பினர்களுக்கு வழங்கும். கூட்டுறவு கடன் சங்கங்கள் பருவ காலங்களில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக தேவைப்படும் நிதியை இருப்பில் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு சட்டப்பேரவை பொதுத்தேர்தலின் போது தற்போதைய முதல்வர், அவரது வாரிசு மற்றும் திமுக நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் என்று பொதுமக்கள் எந்த வங்கியில் வேண்டுமானாலும் 5 போன் வரை அடைமானம் வைத்து நகைக்கடன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும், நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே நீங்கள் 5 போன் வரை அடைமானம் வைத்து வாங்கிய நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் மேடைக்கு மேடை பேசி மக்களை நகைக்கடன் வாங்க தூண்டி வந்தனர், ஆட்சியையும் பிடித்தனர். 2019 நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் இருந்தே இந்த பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வந்தனர். இவர்களது பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வேளாண் பெருமக்கள், வியாபாரிகள், மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் என்று பொதுமக்கள் பலரும் 5 போன் வரை கூட்டுறவு வங்கிகள், தேசிய மற்றும் தனியார் வங்கிகளில் அடமானம் வைத்து நகைக்கடன் பெற்றுள்ளனர். கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதியுடன் பருவ காலங்களில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனாக வழங்க ஒதுக்கப்பட்டிருந்த நிதியையும் நகைக்கடனுக்காக வழங்கிவிட்டனர். எனவே இந்த ஆண்டு உறுப்பினர்கள் அனைவரும் பயிர்க்கடனை வழங்க போதுமான நிதி கூட்டுறவு கடன் சங்கங்களிடம் இல்லை என்றும், எனவே தமிழக அரசு உடனடியாக அனைத்து கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கும் தேவையான நிதியினை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் எடுத்துக் கூறினோம். 2 நாட்களுக்கு முன்பு பல்வேறு நிபந்தனைகளுடன் நகைக்கடன் தள்ளுபடி என்ற பேரளவில் ஒரு அரசாணையை இந்த அரசு வெளியிட்டது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி பற்றி எந்த விவரமும் இதில் இல்லை. எப்போதும் போல் திமுக அரசு கூட்டுறவு சங்கங்களிடம் பயிர்க்கடன் வழங்க தேவையான அளவு நிதி உள்ளது என்று தெரிவிக்கிறது. ஆனால் உண்மையில் கூட்டுறவு கடன் சங்கங்களிடம் பயிர்க்கடன் வழங்க போதுமான நிதி இல்லாததால் விவசாயிகள் தனியாரிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று செய்திகள் வந்துள்ளன. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் உட்பட அனைத்து வங்கிகளிலும் 5 பவுன் வரை அடைமானம் வைத்து பெறப்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிறேன். இவ்வாறு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அப்படி தனியார் வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வங்கிகள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 பொதுத்துறை வங்கிகள், 22 தனியார் வங்கிகள். இந்த வங்கிகளில் ஃபுல்லாமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வலியுறுத்தியிருக்காரு, இந்த மாதிரி தனியார் வங்கிகள்லையும் பொதுத்துறை வங்கிகள்லையும் இருக்கக்கூடிய நகைக்கடன் 5 போனுக்கு உட்பட்டதை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காரு. இது குறித்து முதலமைச்சர் ஏதாவது அறிவிப்பு வெளியிடுகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.